நான் உங்க பத்மதாரணி ஸ்பீச் லாங்குவேஜ் பத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தா என்னைக்குமே நம்ம சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதே தான். குழந்தைங்க பாத்தீங்கன்னா சில சமயம் சில வித்தியாசமான பிஹேவியர்ஸ் வந்து வெளிப்படுத்துவாங்க. சில குழந்தைங்க அப்படி உருக்கனால பார்ப்பாங்க, சில குழந்தைங்க ஒரு மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க, சில குழந்தைங்க வந்து வேக்கன் ஸ்டேர் பார்த்துட்டு இருப்பாங்க, சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கையை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஹேண்ட் ஃபிளாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஊழையிட்டே இருப்பாங்க, ஊ ஊன்னு சவுண்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பேர் வந்து ஸ்டிம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டிம்மிங்கில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஹேண்ட் ஃபிளாப்பிங். இந்த ஹேண்ட் ஃபிளாப்பிங் பண்ணால் என் குழந்தைக்கு ஆட்டிசமாக இருக்குமா அப்படின்ற டவுட் வந்து நிறைய பெற்றோர்களுக்கு இருக்குது. நிறைய பெற்றோர்கள் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, மேம் என் குழந்தை ஹேண்ட் ஃபிளாப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், இது நார்மலா அப்நார்மலா, இது ஆட்டிசத்தோட அறிகுறியா அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஹேண்ட் ஃபிளாப்பிங் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு ஸ்டிம்மிங் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டிம்மிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ப்ராசஸ். எல்லாருமே நம்ம ஸ்டிம்மிங் பண்ணக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் என்னென்னா சில சமயம் வந்து நம்ம முடியை வந்து அப்படியே சுட்டிக்கிட்டே இருப்போம், இல்லைன்னா நம்ம செயினை வச்சு நம்ம அப்படியே கடிச்சிக்கிட்டே இருப்போம், இல்லை நெயில்ஸை வந்து கடிச்சிக்கிட்டே இருப்போம், இல்லைன்னா நம்ம வந்து ஏதாவது நம்ம ட்ரெஸ்ஸை பிடிச்சி இப்படி 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 ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஸோ ஏதாவது ஒன்று நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். அந்த பிஹேவியர்ஸ் எல்லாம் அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டிம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டிம்மிங் வந்து நமக்கு என்னன்னாக்கா எந்த இடத்துல பண்ணணும், எந்த இடத்துல பண்ணக்கூடாது அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ வந்து நான் நகத்தை கடிச்சிக்கிட்டே இருக்கிறேனாக்கா, நாலு பேர் நிற்கிறாங்க, நீ அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா அந்த சமயத்தில் நான் நகத்தை கடிக்க மாட்டேன். ஏன்னா ஐ நோ தட் இஸ் நாட் சோஷியலி அப்ரோப்ரியேட். எது சோஷியலி அப்ரோப்ரியேட் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம் இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ வேற இந்த குழந்தைங்க ஸ்டிம்மிங் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது சோஷியலி அப்ரோப்ரியேட்டா இன்அப்ரோப்ரியேட்டா அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அதனாலேயே அவங்க ரொம்ப இன்டென்ஸாக கூட சில சமயம் ஸ்டிம்மிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு அது வித்தியாசமாக தெரியுது, ஏன் இந்த குழந்தை இது பண்ணுது அப்படின்னு. ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்டிம்மிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டிம்மிங் வந்து வி நோ வாட் இஸ் சோஷியலி அப்ரோப்ரியேட், வேற தி சில்ட்ரன் டசன்ட் நோ வாட் இஸ் சோஷியலி அப்ரோப்ரியேட் பிஹேவியர். அதனால தான் அது வெளிப்படையாக அவங்க ஸ்டிம்மிங் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டிம்மிங் வந்து குழந்தைங்க ஏன் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டிம்மிங்கை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து இந்த குழந்தைங்க ஏன் ஸ்டிம்மிங் பண்ணுறாங்க, இந்த ஸ்டிம்மிங் பண்ணுறது நார்மலாக அப்நார்மலாக அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கூடவே சேர்ந்து இந்த ஸ்டிம்மிங்கை ஸ்டாப் பண்ணலாமா இல்லையா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போது ஒரு 1.5 வயசு 2 வயசு குழந்தைய எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாக்கா அவங்களால கம்ப்ளீட் சென்டென்ஸ் வந்து ஒன்றும் ஃபார்ம் பண்ண முடியாது. நம்ம அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை ஒன்று பிடுங்கி நம்ம வச்சுக்கிட்டாலும் அந்த குழந்தைகளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, எனக்கு இது வேணும் கொடுங்க அப்படின்னு வெர்பலாக அவங்க வந்து ஃப்ளூவெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. அதனால அந்த குழந்தை கத்தி கத்தி அழுது அந்த பொருளை வந்து நமக்கு வந்து கேட்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் அந்த குழந்தைங்க ஹேண்ட் ஃபிளாப்பிங் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கையில் அந்த குழந்தைங்க ஹேண்ட் ஃபிளாப்பிங் பண்ணுவாங்க. ஈ அப்படின்னு சொல்லி ஜம்ப் பண்ணிக்கிட்டே சந்தோஷத்தில் எக்ஸைட்மெண்ட் அவங்களால வார்த்தைகளால் அது வெளிப்படுத்த முடியாது அப்படின்றப்போ ஹேண்ட் ஃபிளாப்பிங் மூலமாக அவங்களோட எக்ஸைட்மெண்ட்டை அவங்க வெளிப்படுத்துவாங்க. இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஏதாவது பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள்லாம் ஹேண்ட் ஃபிளாப்பிங் பண்ணிக்கிட்டே பார்ப்பாங்க. ஸோ இது வந்து நார்மல். ஸோ அது எப்போ அப்நார்மலாக மாறுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து அதாவது சம்மந்தமில்லாத இடத்துல அந்த ஹேண்ட் ஃபிளாப்பிங் ரொம்ப எக்ஸைட்டடாக பண்ணுறாங்களா அப்படின்றத அப்சர்வ் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணால் அது கொஞ்சம் அப்நார்மல் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்னொன்று ரொம்ப இன்டென்ஸாக பண்ணுறது, அதாவது நார்மலாக இருக்கிற குழந்தைங்க சாதாரணமாக பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் விட்டுருவாங்க, இது வந்து அவங்க கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருப்பாங்க, ரொம்ப இன்டென்ஸாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் நோட் பண்ணணும், இது ஒரு ஆட்டிசத்தோட அறிகுறியாக இருக்கலாம். மற்றபடி நார்மலாக எக்ஸைட்டடாக இருக்கிறப்போ அழுகிறப்போ அந்த குழந்தைங்க பண்ணால் தட் இஸ் வெரி வெரி நார்மல், அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஓகே, இப்போ வந்து ஸ்டிம்மிங் வந்து நம்ம எது அப்நார்மல் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஹேண்ட் ஃபிளாப்பிங் வந்து எப்போ அந்த குழந்தைய அப்நார்மலாக பண்ணுறாங்க, எது அப்நார்மல் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஹேண்ட் ஃபிளாப்பிங் இந்த குழந்தைங்க பண்ணுறப்போ அதை நம்ம தடுக்கலாமா தடுக்கக்கூடாதா அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி. ஏன்னா எல்லா பேரண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபிளாப்பிங் பண்ணுறப்போ ஏ இப்பாட்டு கையை ஒழுங்கவை, கையை கட்டு கீழே போடு அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த குழந்தைகிட்ட கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த சமயத்தில் அந்த குழந்தைகளால் அந்த விஷயத்தை கேட்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி சில காரணங்கள் இருக்குது. அந்த காரணத்தை நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைகிட்ட நீங்கள் ஸ்டாப் பண்ணு இதை பண்ணாத அப்படின்னு நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. அந்த காரணத்தை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் ஒரு கூட்டத்தில் நீங்கள் அழிச்சிட்டு போயிருக்கீங்க, ரொம்ப நாய்ஸியான சுச்சுவேஷன் அது. ஸோ அந்த நாய்ஸியான சுச்சுவேஷனில் அந்த நாய்ஸை வந்து அந்த குழந்தைகளாக ஏற்றுக்க முடியாது சில சமயங்களில், அது வந்து உங்களுக்கு ஓவர்வெல்மிங்காக இருக்கும். சாதாரணமாக ஒரு பேனா கீழே ஒழுங்குற சத்தம் கூட 10 மடங்கு அவங்களுக்கு கேட்டால் எப்படி இருக்கும்?
ஸோ அந்த மாதிரி ஓவர்வெல்மிங்காக அந்த சுச்சுவேஷன் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னாக்கா அந்த சமயத்தில் அந்த குழந்தைகளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, எனக்கு இந்த சவுண்டை ஏற்றுக்க முடியலை, இந்த மக்களை வந்து என்னால் பார்க்க முடியலை, இந்த சவுண்டு எனக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது, என்னால் கேட்க முடியல, நீ இரிட்டேட்டிங்காக இருக்குது, நீ வெளியே அழைச்சிட்டு போ அப்படின்னு அந்த குழந்தைகளால் வாய் திறந்து பேச முடியலை. அதனால இந்த குழந்தைங்க அவங்களோட டென்ஷனை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக, அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணிக்கிறதுக்காக சில சமயம் ஸ்டிம்மிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டிம்மிங் அந்த குழந்தைங்க பண்ணுறப்போ நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணு பண்ணாத ஸ்டாப் பண்ணு பண்ணாத நிறுத்துடா அப்படின்னு அவனை திட்டுறது அடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி இன்னும் ஜாஸ்தியாக அந்த குழந்தைங்க ஸ்டிம்மிங் பண்ண தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் வந்து நீங்கள் ஸ்டிம்மிங் பண்ணுறப்போ கொஞ்சம் விட்டுருங்க அந்த குழந்தைய, இட்ஸ் ஓகே டேக் யுவர் ஓன் டைம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவனைய அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய நீங்கள் சமாதானப்படுத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த குழந்தைங்க ரிலாக்ஸ் ஆவாங்க, அப்புறம் ஸ்டிம் பண்ணுறதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் சரியான வழிமுறை. சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க ரொம்ப ஓவர் எக்ஸைட்மெண்ட், இப்போ வந்து ஓவர் சந்தோஷமா இருக்கு, நீங்கள் ஒரு பார்க்கு கழிச்சிட்டு போயிட்டீங்க இல்லை அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்துட்டீங்க, அப்போ வந்து ஓவர் எக்ஸைட்மெண்ட்லாம் ஐ ஆம் சோ ஹாப்பி டுடே, ஐ லவ் யூ அம்மா, ஐ லவ் யூ அப்பா அப்படின்னு அந்த லவ் அந்த அஃபெக்ஷன் வந்து அந்த குழந்தைக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத சமயத்தில் அந்த குழந்தைக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த குழந்தைங்க சில சமயம் ஹேண்ட் கிளாப்பிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஓ யூ ஆர் ஸோ ஹாப்பி டுடே, நான் எனக்கு புரியுது நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு அப்படின்ட்டு அந்த சந்தோஷத்தை நீங்கள் அந்த குழந்தைகிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டை வந்து நீங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தைங்க ஹேண்ட் கிளாப்பிங் பண்ணுறத வந்து கொஞ்சம் கிராஜுவலாக அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, ஓகே நான் சந்தோஷமாக இருக்கிறது வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, தே ஷேர் த ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக ஹேண்ட் கிளாப்பிங் பண்ணுற தேவைப்பாடு வந்து அந்த குழந்தைக்கு இருக்காது, அவங்க அதை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், ஹேண்ட் கிளாப்பிங் பண்ணுறதை நீங்கள் ஸ்டாப் பண்ண வேணாம்னு சொல்கிறீங்களே மேடம், இது வந்து அசிங்கமாக இல்லையா? பொது இடத்துல போய் அந்த குழந்தை இந்த மாதிரி பண்ணுறப்போ எல்லாரும் என்னை தான் திரும்பி பார்க்குறாங்க, உங்கள் குழந்தைக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க, இது வந்து எனக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை கொண்டு போய் விடுது, நான் என்ன பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த குழந்தைங்களோட ஹேண்ட் ஃப்ளாப்பிங்கை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா ஹேண்ட் ஃப்ளாப்பிங் பண்ணுறது வந்து ரொம்ப நார்மலான விஷயம், எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த குழந்தைங்க பண்ணுறது வந்து நமக்கு இன்அப்ரோப்ரியேட்டாக தெரியறதால தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் நமக்கு வருது. ஏன்னா அவங்களுக்கு அப்ரோப்ரியேட் பிஹேவியர் எது அப்படின்னு நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஸோ அந்த குழந்தைங்க ஸ்டிம்மிங் பண்ணுறப்போலாம் நீங்கள் வந்து ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆறுதல் கொடுங்க. இன்னொன்று வந்து அதை ஸ்டாப் பண்ணாமல் நீங்கள் அந்த குழந்தைய ஒரு ஓரமாக அழிச்சிட்டு போய் ஓகே பண்ணி முடிச்சுட்டு வா, அமைதியாக பண்ணு, சத்தம் உணவாக பண்ணு அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை சவுண்டு தான் விடுறாங்கனாக்கா நீங்கள் ஒரு அமைதியான ஒரு ரூமில் நீங்கள் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அந்த குழந்தை ஹேண்ட் ஃப்ளாப்பிங் அவங்க ஸ்டிம்மிங் எல்லாம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணி அந்த குழந்தை சமாதானமான பிறகு நீங்கள் கூட்டிகிட்டு வந்து மற்றவங்களோட விட்டிங்கன்னா அந்த குழந்தை ஓரளவுக்கு செட்டில் டவுன் ஆகிருப்பாங்க, அந்த பிரச்சனை வந்து வெளியே ரொம்ப தெரியாது. இன்னொன்று வந்து நீங்கள் டைவர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம், அது லாங் ரன்ல யூஸ் ஆகாது. ஆனால் ஏதாவது கிளாப் பண்ணுன்னு சொல்லலாம், இல்லை வந்து கையை கட்டி உட்காருன்னு சொல்லலாம், ஏதாவது ஒன்று கைக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கலாம், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் எடுத்துகிட்டே போகலாம், கலரிங் ஆக்டிவிட்டி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருந்தால் கூட அந்த குழந்தைக்கு அந்த ஹேண்ட் ஃப்ளாப்பிங் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்து அந்த குழந்தைக்கு மாறலாம். ஸோ இந்த முயற்சி நீங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ரொம்ப சிவியராக இருக்குது, கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்றப்போ, அதாவது அது வந்து நம்ம லேர்னிங்கை வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறப்போ மட்டும் நீங்கள் ஸ்டிம்மிங்கை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஏன்னா அது வந்து செல்ஃப் இன்ஜூரியஸ் பிஹேவியராக இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதாவது அந்த ஸ்டிம்மிங் பண்ணுறதால அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது, ஹேண்ட் ஃப்ளாப்பிங் பண்ணிக்கிட்டே முகத்தில் ஏதாவது கையில் ஏதாவது வச்சுக்கிட்டே முகத்தில் கீறிக்கக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து அதனால் மற்றவங்களுக்கு அடிபட்டுறக்கூடாது. இன்னொன்று வந்து அந்த குழந்தை குதிச்சுக்கிட்டே பண்ணுறாங்க அப்படின்னாக்கா குதிக்கிறப்போ எங்கேயாவது கீழே விழுந்து அடிபட்டுறக்கூடாது. எப்போ வந்து அந்த குழந்தையோட லேர்னிங் அது பாதிக்குதோ, எப்போ வந்து அந்த குழந்தையோட உயிருக்கே ஆபத்தான விஷயமா மாற மாதிரி வாய்ப்புகள் இருக்குதோ அப்போ வந்து நீங்கள் ஸ்டிம்மிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அந்த மாதிரி எதுவுமே இல்லை, சாதாரணமாக தான் என் குழந்தை பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்றப்போ நீங்கள் வருத்தப்படவே வேண்டாம். இந்த ஸ்டிம்மிங் அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இன்னொன்று, ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க நல்ல மெச்சூரிட்டி வந்துருச்சு அப்படின்னாக்கா இந்த ஸ்டிம்மிங்கெல்லாம் இருக்கவே இருக்காது, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பயப்படணுன்ற அவசியமே இல்லை. இப்போ கொஞ்ச காலத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுங்க, உங்களோட முயற்சியோட கொஞ்சம் கொஞ்சமாக அதை டைவெர்ட் பண்ணுங்கள், மாற்றுங்க, குறைக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படியே குறைக்க முடியலையா, கிராஜுவலாக உங்கள் குழந்தையாவே புரிஞ்சுக்கிட்டு அதை அவங்களாவே ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஓகே பெற்றோர்களே, இன்றைக்கி ஸ்டிம்மிங் அது முக்கியமாக ஹேண்ட் ஃப்ளாப்பிங் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் நிறைய நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இன்னும் பல பல சுவாரஸ்யமான வீடியோஸோட மறுபடியும் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரிணி. நன்றி, வணக்கம்.